முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தை 62 ஆண்டுகளாக பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் குடியாத்தம் மக்கள். கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் 1954 ஆண்டு நடைபெற்ற குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். இதற்காக மக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்க வந்த அவரிடம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதி ஆற்று பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் நிச்சயம் பாலம் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது பொது மக்களிடம் உறுதி அளித்தார் காமராஜர். அதைத் தொடர்ந்து குடியாத்தம் தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வர் ஆனவுடன் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பாலம் கட்ட சுமார் 2,84,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதனைத் தொடர்ந்து 14 மாதங்களில் கட்டப்பட்டு 11/2/1956 ஆண்டு அந்த பாலம் திறக்கப்பட்டது. பின்னர் அந்த பாலத்திற்கு அவரின் நினைவாக காமராஜர் பாலம் என்றே பெயரும் சூட்டப்பட்டது. ஊழலினால் நேற்று கட்டப்பட்ட பாலம் இன்று இடிந்து நிற்பதைப் போல் அல்லாமல் ஏறத்தாழ 62 ஆண்டுகள் ஆகியும் அவரது பெயரைப் போல் கம்பீரமாக இந்த பாலம் ஓங்கி நிற்பதாக பெருமை பொங்க கூறுகின்றனர் குடியாத்தம் வாசிகள். அவர் வெற்றி பெற்ற பிறகு குடியாற்றத்தில் உள்ள ஆறுகள், அதாவது நம்ம கவுண்டனிய மகாநதி குறித்து ஒரு பாலம் கட்டி அமைப்பேன், கட்டி முடிப்பேன், கட்டி தருவேன் குடியாத்த மக்கள் போக்குவரத்துக்கும். ஏன் என்று சொன்னால் இது ஆந்திரா கர்நாடகா எல்லை ஒட்டியிருப்பதால் அந்த பாலத்தை கட்டினார். அது கனரக வாகனங்களும் லேசான ரக வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் போக்குவரத்து அதிகமாக செல்லும். இன்று கட்டப்படுகின்ற அரசு துறையிலே கான்ட்ராக்ட் மூலம் கட்டப்படுகின்ற பில்டிங் அதையெல்லாம் இடிஞ்சு விழுகின்றன. ஆனால் அன்றைய தினம் கட்டிய பாலம், காமராஜர் கட்டிய பாலம் இந்த அளவுக்கு தூண் போல் இந்த குடியேற்றத்தை தாங்கி நிற்கிறது. ஆந்திரா கர்நாடகம் கேரளா மாநிலங்களுக்கு இந்த பாலம் இணைப்பு பாலமாக விளங்குகிறது. மேலும் தினம்தோறும் பல வாகனங்களும் பொதுமக்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாலத்தை கட்டி தங்களது தொகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு காமராஜர் வித்திட்டதாக மெச்சும் குடியாத்தம் வாசிகள் இந்த பாலத்தை நினைவு சின்னம் போல் பாதுகாத்து வருகின்றனர். ஊழலின் ஊற்று கண்ணால் இன்றைய ஆட்சியாளர்களின் காலங்களில் கட்டப்படும் கட்டிடங்கள் கட்டிய உடனே உடைந்தும் விழுந்தும் விரிசலும் ஏற்படுகிறது. ஆனால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தற்போது வரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் போக்குவரத்துக்கும் இந்த பாலம் பயன்பட்டு வருகிறது. காமராஜர் தங்களுக்காக கட்டிய பாலத்தை ஆண்டுகள் பல கடந்தாலும் அழியாமல் காப்போம் என உறுதியாக தெரிவிக்கின்றனர் குடியாத்த மக்கள்.